எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுல ரெண்டு நோக்கம் இருக்கும். ஒன்னு வந்து தனி மனிதனுடைய விருப்பங்கள், அவனுக்கு உண்டான அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து பொது ஒரு பப்ளிக் தாட், சமுதாயத்துக்கு எப்படி பயன்படும், இது வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைம் லைன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு என்ன யூஸ், இது நாளைக்கு என்ன யூஸ் ஆகும், எதிர்காலத்துக்கு வருங்காலத்துக்கு எப்படி பயன்படும் அப்படின்ற வகையில பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஆன்மீகம்ன்றதுல, அதாவது எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான், யாருமே இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லாமல் இருக்க மாட்டோம். ஏதாவது அடிபடும் போது இல்லை தப்பிக்கும் போது நல்லகாலம் அப்படின்னு சொல்லாமல் இருந்திருக்க மாட்டோம். அது நாட்டிகராக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் பேருக்கு நாம சொல்லிக்கிறது நம்ம எல்லாருக்கும் உணர்வு மாட்டேன். ஜோதிடம் வந்து நமக்கு புதிய விஷயம் கிடையாது. நான் 92 இந்த ஒரு கலையாக பார்த்து தேடி 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 வந்துட்டு இருக்கேன். இப்போ தான் அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் கிடைச்சதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த தேடல் இருக்கிற அவங்க தான் நிறைய பேர் கிடைக்காம அதுக்குள்ள பாதை கிடைக்காம இருக்கவங்க தான் நிறைய பேர். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கைன்றது வந்து ரெண்டு புள்ளிகள், ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட ஒரு சிறிய கால இடைவெளி தான் வாழ்க்கைன்றதை யாரும் மறுக்க முடியாது. அது எல்லாருக்கும் ஒன்று தான், அதாவது ஒரு பிளாக் ஒரு ஒயிட்ன்றதுனா நடுவில் கிரேஸ் அப்படின்றது ஒரு ரேஞ்சே கிடையாது. ஏகப்பட்ட கிரேஸ் இருக்கும், லைக் கிரே, டார்க் கிரே, அதுலேயே டிஃபரெண்ட் வேரியேஷன். அதுதான் நம்மளோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும். ஸோ இந்த புரியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னா இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னா இருக்குது, எனக்கு எப்போ நல்ல நேரம் வரும், நான் இப்போ பெரிய ஆளாக உன் தட்டில் இதுதான்டா இருக்கு நீ சாப்பிடுன்னு கொடுத்துருக்கும் போது பக்கத்து தட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம் என்றதை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிடையாது, அந்த பிராப்தம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஒரு ப்ராக்டிக்கலாக புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம நினைச்சதை நடந்திருக்காங்க இல்லை, நினைக்கிறத விட ரொம்ப அதிகமாக நல்லது நடந்திருக்கும். அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராப்தம். அது நம்ம இயற்கையும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம். இந்த ஃபைன்யூன்றது எப்பவுமே தானாக நடக்காது, யாராவது ஒருத்தர் இன்ட்ரெஸ் பண்ணுவோம். இந்த ஜோதிட கலை இது வந்து கலை மட்டும் கிடையாது, இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம், நம்மளோட இயங்க விஷயம். நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குறவங்க மூச்சை எப்படி உள்ள சுவாசித்து விட்டுட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஜோதிடத்தையும் நம்ம முழுமையாக பயன்படுத்துறதுக்கு ஒரு சின்ன கால்குலேட்டர் மாதிரி ஒரு ஆப்பை கொடுத்து நம்ம எல்லாருமே ஒருங்கிணைத்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மனிதனால சாத்தியம் இல்லை, அது ஒரு தேவ தூதனால மட்டும்தான் சாத்தியம். அந்த ஒரு தேவ தூதனா பல்கி பெருக போகிற ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம் கூட சொல்ல, இது ஒரு சமுதாயம். வாழ்க்கையில வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் இந்த ஜோதிடம் மூலமா, இந்த பர்டிகுலர் மெத்தட் ஏபி மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டத நீங்க எல்லாரும் இப்ப இந்த இடத்துல வந்து நானும் சொல்றதுக்கே எனக்கு முடியல. ஏன்னா எல்லாமே இதை பஞ்சபூத தத்துவத்தில் சொல்லுவாங்க, நானும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டவன், நீயும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டவன். அப்ப எப்படி எனக்கு உங்களை விருப்பம், அதர் பேசிஸ் ஆஃப் லைஃப் லவ். ஸோ அப்போ எனக்கு வந்து என் மேலே வந்து ஒரு எவ்வளோ அன்பு இருக்கோ, என் மேலே எனக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கோ, அதே ரெஸ்பெக்ட் எதிராளிகிட்டையும், அதாவது நம்ம இதில் சொல்லும்போது 1-7 சொல்கிறாங்க இல்லையா, ஒன்றை பற்றி மட்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒன்றாம் பாவம், அதை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து இயங்கும் பாவம், எதில் இயங்கா பாவம் இருக்கு, இது பார்த்து நீ யார், நீ அப்பா, பூமியில் ஊர் சொல்லக்காரங்க சொல்லுவாங்க, என் மாமனார், என் மாமியார் உணர்ந்துட்டாங்க, நிச்சயமா உணர்ந்துருக்கீங்க எல்லாருக்கும். ஸோ ஒரு அன்பு விருட்சமா வளரும் போது உணர்தலும் உணர்த்தலும் தான் இந்த ஒரு வாழ்க்கையில சொல்றேன், ஜோதிட முறையும் சொல்லல, ஐயா பேசும்போது நான் கேட்டிருக்கேன். எப்பவுமே வந்து ஒரு இந்த ஜோதிட முறை நான் எனது சில ஒரு ரீச் பண்ணிட்டாங்க ஒரு பொசிஷன்ல, நான் இந்த வாரத்துக்காக எதுவுமே வாயில வர ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணாலும் நான் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈகோ ஈகோ ஈகோ. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாமே வந்து நம்ம நம்ம விஷயம், நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு கேட்கும் போதே ஒரு சிரிப்பு, உள்ள வரும்போதே ஒரு ஒழுக்கம் தானே வந்து ஓட்டிக்குது. நேரத்தில் எழுந்தாலும் கரெக்டாக 1 எழுந்து குடிச்சிட்டு போது எஸ் உட்காந்துறாங்க கேமரா அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் வீரனும் கோபப்படும் அப்படின்னு சொன்னால் சார் அதை மனப்படத்தில் விட்டுட்டேன் சார், யாருக்குமே தெரியாது உங்களுக்கு. ஆனால் இங்கே வரும்போது ஒன்றுமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் வேணும் சார், நான் படி பரிசுனேன் வா சார், நான் 5வது நோ ப்ராப்ளம் வா சார், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக அவசியம் கிடையாது வா, எத்தனை நாள் சார், 15 கிளாஸ், அது மேஜிக் ஷோவா, எந்த ஒரு விஷயத்தையும் பகையாம வேரோட இருக்கணும்னு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வேற கண்டுபிடிக்கணும், அதாவது நோய் குடியறதுன்னு அது சொல்லுவாங்க, இதுல வந்து பிரச்சனை குடியறதுன்னு வச்சுக்கலாம். அது தெரியாம நம்ம எது பக்கம் போறோம்ன்ற ஒரு நோக்கு இல்லாம இலக்கு இல்லாம நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறோம், அலாடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனா எதுவுமே விஷயம் கிடைக்க மாட்டோம். ஏதாவது அது பண்ணினா மன்னிச்சுக்கோங்க, தந்தை மூலம் மன்னிப்பு கேட்கணும்ன்ற ஒரு வார்த்தையை கர்மா கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, அதுனால வாழ்க்கையில வந்து நம்ம ஒண்ணுமே வந்து புரிஞ்ச அவசியம் இல்லை. அந்த கர்மா கிளாஸ் வந்து எனக்கு அப்பவே கேட்டேன் சார், இதை வந்து நாங்க 50 பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லை ஒரு 100 இல்லை 300 பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா 300 பார்த்தா 50 தான் பிசிக்கலாக பேசு, மென்டலாக பேசுறதா இருப்பாங்க, சில பேர் வந்து வீடியோ ஆஃப் பண்ணி வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுடைய கர்மா. ஸோ அப்போ நம்ம கிடைக்கணும்னு இருந்தாலும் நம்ம கொடுத்தாலும் வாங்கணும் இல்லை. நானும் காலேஜில் படிக்கும் போது எனக்கு ஃபைனல் இயர்ல எத்திக்ஸ் ஒன்று இருந்தது,
Who are you? Suresh Kumar said, who are you? Then I am a student of this particular class. No, who are you? Yosi, Puya, Yena Sulia, Abina, Abana, the Anman, the Mara Park. But the Kintu, the Riyadh, Abdiyam, the 80s, and Pari, Pentre College, the 80s, and then Apama, the 80s, and Yurgan Air Angler. Teachers, and Silver Slayer, Mutuanga, Abdiyas, and Mega, the Kuba, Tatuan, the Abdiyam, Magna, and Allah, even for the two, whatever, and other people. But a page, you might play in the Yale Kuba. Nalal Nalal, apa yang saudara? Ini biar Nalal, apa yang saudara dengan orang tua orang tua ini? Yang ni kita mukadu perhatilah. Bayu ini jadi kita mukadu perhati mudi ada. Adalah ayah sendiri kan? Ia tu bawa mi yang apa bawa? Nalal, hari tu mana tu bawa dia? Nalal itu mana saudara? Kita tu mana saudara ni? Always good for life and study. Why put the Nandri Guru ready for the day?